நவிய வாழ்வு. என்னோட பேர் ஜெனிஃபர். நான் திருத்தியாண்டவர் அன்பத்திலேருந்து வரேன். தேவ மாதாவின் வணக்க மாதம் நான்காம் நாள் நவநாளில் இருக்கிற நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மகா பரிசுத்த மாதாவி. நம் ஆதிப்பேட்டோரால் நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய பரிசு பாவம். ஆம், நாம் அனைவரும் பிறக்கும் போதே பாவத்துடன் தான் பிறக்கிறோம். ஆனால் தேவ மாதா ஆண்டவரால் படைக்கப்படும் பொழுதே பாவம் இல்லாதவராக பரிசுத்தராக படைக்கப்பட்டார். பிறப்பால் மட்டுமில்லை, தன் வாழ்விலும் அவர் மிகவும் பரிசுத்தமாக இருந்தார். கடவுளின் விருப்பத்திற்காகவும் அவரது மகிமைக்காகவும் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இதனால்தான் கடவுள் அவரை தன் மகனின் தாயாக அவரை தேர்ந்து கொண்டார். பரிசுத்தத்தின் மறுபெயர் அன்னை மரியாள். வாழ்நாள் முழுவதும் மன தூய்மையோடு வாழ்ந்தவர் நம் அன்னை. எனவேதான் தந்தையம் கடவுள் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார். தூய்மை என்பது இரண்டு வகைப்படும். அவை உடல் தூய்மை, ஆன்ம தூய்மை. உடல் தூய்மைக்கு நிறைய நேரம் செலவிடும் நம்மால் ஏன் ஆன்ம தூய்மைக்கு செலவிட முடியாது? அன்றாடம் விவிலியத்தை புரிந்து வாசித்து அதை வாழ்வாக்கி இன்னொரு கிறிஸ்துவாக நம்மால் ஏன் வாழ முடியாது? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்கிறார் நம் ஆண்டவர். ஏனென்றால் அவர் கடவுளை காண்பார்களாம். ஆம், இது உண்மைதான். மரியாவின் வழிகளை பின்பற்றி நாமும் பரிசுத்தராகி கடவுளை காண்போம். மகா பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க.